வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஸ்டண்டாக ராகி மாவில் எப்படி நம்ம களி கிண்ட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கணேஷ் பிராண்டோட ஸ்பெஷல் ராகி மாவு, இந்த ராகி மாவு வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து சலிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கு, ஸோ நம்ம சலிக்க வேண்டிய தேவையில்லை. கணேஷ் பிராண்டோட இது, இதை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி களி கிண்ட போகிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தி, நமக்கு டைமும் ரொம்பவே குறைவாக தான் ஆகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக இந்த ராகி மாவு வந்து எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஒரு 2 கரண்டி மாவு வந்து நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது கூட தேங்காய் வந்து இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருப்பட்டி, இனிப்புக்கு ஏற்ற கருப்பட்டி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஈஸியாக ரொம்பவே சூப்பரான ராகி மாவு களி வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அழகாக நமக்கு களி வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக மாவு வந்து வெந்துடுச்சு. நமக்கு ரொம்ப டைமும் தேவையில்லை, ஈஸியாக நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ராகி மாவு களி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட். நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ராகி மாவு யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு களி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் ஆயிரும். ரொம்பவே ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.